வெல்கம் டு தாய் சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தக்காளி சாதமும் வாழைப்பு வடையும் தயிர் பச்சடி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாமா? இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். ஒரு அலசு அலசிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம், ஒரு வெங்காயம் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்தது புதினா, 2 பச்சை மிளகாய், 5 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து விழுதாக அரைச்சிக்கலாம். தாளிக்க தேவையானது வந்து சோம்பு கொஞ்சம், பிரிஞ்சி இலை 2 கிராம்பு, 1 ஏலக்காய் வச்சுருக்கேன். இப்போ அது மேலத்துக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து மல்லி இலை வச்சுருக்கேன். இது வந்து நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறேன் நான், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம், தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்ச உடனே சோம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை போட்டுக்கணும். நல்லா பொரியட்டும் அது. நம்ம நல்லா இப்போ நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா இது போட்டுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும், அதுக்குள்ளே இதெல்லாம் நல்லா வதங்கப்பாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருக்காது. இப்போ நம்ம அரைக்கிற வேண்டிய இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதில் இஞ்சி 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், 4 பூண்டுப்பள்ளி போட்டிருக்கேன், 2 இஞ்சி துண்டு 4 பூண்டு போட்டிருக்கேன். இதை நம்ம விழுதாக அரைச்சிக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதாக அரைச்சாச்சு. அடுத்தது கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய், அதை கொஞ்சம் விழுதாக அரைச்சிக்கலாம். முந்திரி, இந்த புதினா, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சாச்சு. இந்த புதினா பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து வதக்கிக்கலாம். பச்சை மாடு போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். இது வதங்கிட்டே இருக்கும். இந்த தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான தக்காளியை வந்து 3 தக்காளியை விழுதாக அரைச்சிருக்கேன். இதை நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நம்ம ஊற்றி பச்சை வாடை நல்லா போகணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாதம், நல்லா சாப்பிடவும் நல்லா இருக்கும் நமக்கு. பச்சை வாழையே இருக்கக்கூடாது. தக்காளி எவ்வளோ வாழையோ அந்த இஞ்சி பூண்டு வாழையோ இல்லாமல் நல்லா வதக்கிடும், நல்லா டேஸ்டாக இருக்கும் தக்காளி சாதம். இது நல்லா வாழையே வராமல் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ தேவையான இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த சாப்பிட்டு தேவையான உப்பு போட்டுக்கணும். இந்த வாடையெல்லாம் போயிடுச்சு. இந்த சாதத்துக்கு தேவையான மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் போட்டுக்கேன்.
பச்சை வாடை போகிறோம். இதில் மாதிரி நல்லா பிண்டிக்கணும். இப்போ நல்லா வதங்கி பச்சை வளரம் போயிடுச்சு. இப்போ இந்த ரைஸை நம்ம போட்டுக்கலாம். அரிசியை அரிசியை போட்டுக்கலாம். நான் ஒரு மூணு பேர் தேவையான ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ தகுந்த மாதிரி நீங்கள் சாதம் வடிச்சுக்கலாம். நல்லா கலக்கலாம். இயற்கை நம்ம வந்து இந்த தக்காளியோட சாறு இதில் இருக்கிறதுனால தண்ணி நம்ம பார்த்து அளவுக்கிட்டோம். இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கேன். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். நான் அதுக்கு வந்து ஏற்கனவே அந்த தக்காளியோட கிரேவி சா இது இருக்கனால தண்ணி இருக்கனால நான் இதில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் வந்து அந்த தண்ணி கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அந்த மாதிரி கணக்கில் ஊற்றுவேன். இப்போ ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறதுனால ஒன்றரை டம்ளர் ரைஸுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தக்காளி கிரேவி இருக்கிறதுனால அதெல்லாம் கணக்கு சேர்த்து கரெக்டாக மூணு டம்ளர் தண்ணி வந்துடும் உங்களுக்கு. இது எங்களுக்கு வீட்டுக்கு பிடிச்ச ஒரு தக்காளி சாதம். நாங்கள் அடிக்கடி செய்வோம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச எங்கள் வீட்டில் பிடிச்ச தக்காளி சாதம் இது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நான் உப்பு போட்டுக்கேன். காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் போட்டு இது ஒரு சவுண்ட் வச்சு நம்ம இறக்கலாம். ஒரே ஒரு சவுண்ட் வச்சு இறக்கலாம். தக்காளி சாதம் விசில் வரத்துக்குள்ள நம்ம வந்து வாழைப்பு வாடகை செஞ்சிடலாம். அது தேவையான பொருளை நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து கடலப்பருப்பு ஊற வச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுருக்கேன். வாழைப்பூ வந்து நான் அதோடய இதை எடுத்துகிட்டு அதாவது அந்த உள்ளே இருக்கிறத எடுப்போம்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்துகிட்டு நான் வந்து இதை வந்து அரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். தேவையான வெங்காயம் இது பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில உப்பு தேவையான பொருள்லாம் சொல்லிட்டேன். இதை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நான் இதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறேன். மிக்சியில் வந்து கடலப்பருப்பு சோம்பு இந்த காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடலாம். வாழைப்பூடைக்கு தேவையானது அரைச்சாச்சு. கடலப்பருப்பு சோம்பு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். இது வந்து வாழைப்பூ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் அரைக்க வேணாம். சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒன்று பூண்டு ரெண்டு பல் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தேவையானதான் சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன். நறுக்கு நான் பூண்டு பல் போட்டிருக்கேன். வெங்காயத்தை போட்டுக்கலாம். தேவையான வெங்காயம் இந்த கட் பண்ண வாழைப்பூ நான் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. கொத்தமல்லி சாடையும் போட்டுக்கலாம். உப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வடைக்கு தேவையான உப்பு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கட்டு
வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த வாழைப்பூவை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறு நல்லா இருக்கும். அந்த கடலப்பூரு பருப்போட நம்ம அந்த இது இது சேராதனால தான் ஒருத்தர் பூண்டு சேர்ப்பாங்க. அதனால பூண்டு நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கடலப்பூர் பருப்போட அந்த கேஸ்டபிள் வரும்னு சொல்லிட்டு பூண்டு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது. வடைக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி வச்சுக்கேன் சட்டியில். நம்ம வடையை சுட்டி எடுத்துக்கோம். பொறுமையாக போடுங்க, எண்ணெய் வீக்கம் பார்த்து பொறுமையாக. வாழைப்பூ நல்லா வெந்து வாழை நல்லா சவந்து வருது பாருங்க. இப்போ நீங்கள் வாழைப்பூ கட் பண்ணியும் போடலாம். கட் பண்ணி போடுறவங்க அதை வந்து கொஞ்சம் சுற்றி சுற்றி நல்லா அரைச்சி போட்டாலும் நல்லா நல்லா இருக்கும். வாழைப்பூ நம்ம கட் பண்ணி போடுறதுல அழகாக அரைச்சியும் போடலாம். இப்போ வடை வெந்துச்சு, எடுத்துடலாம். இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் தக்காளி சாதம், பச்சடி, வாழைப்பூ வடை. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாய் சமையல். தேங்க்யூ.